எல்லையில் சீனாவின் செயல்பாடுகள் இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்தும் நடவடிக்கைகளுக்கு எதிராகவே அமைந்துள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்திய வர்த்தக சபையின் ஆண்டு கூட்டத்தில் உரையாற்றிய அவர், நடப்பாண்டில் எல்லைப் பகுதிகளில் சீன இராணுவத்தினால் ஏற்பட்ட சம்பவங்கள் மிகவும் அதிருப்தி அளிக்கும் வகையில் அமைந்துள்ளதாக கூறினார். கடந்த சில வருடங்களாக இந்தியா சீனா இடையேயான உறவை மேம்படுத்த இருதரப்பிலும் எடுக்கப்பட்டு வந்த நடவடிக்கைகளை பாதிக்கும் வகையில் சீன இராணுவத்தின் செயல்பாடு உள்ளதாக அவர் தெரிவித்தார். ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்களுக்கு எதிராக சீனாவின் செயல்பாடுகள் அமைந்துள்ளதாக அவர் கூறினார். வெளியுறவுத்துறை அமைச்சகத்தில் தாம் பணியாற்றிய அனுபவத்தில் சீனா மீதான இந்திய மக்களின் எண்ணங்களை மேம்படுத்த பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாகவும், எனினும் அந்நாட்டு இராணுவத்தின் தற்போதைய செயல்பாடு இதற்கு முற்றிலும் எதிராக அமைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியா அமெரிக்கா உறவு குறித்து பேசிய அமைச்சர், அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஜோ பைடனின் நிர்வாகத்திற்கு இருதரப்பு உறவு மேம்படும் என நம்பிக்கை தெரிவித்தார். Professionally, I've seen the evolution of, how the Indian public feels about China over the last many decades. The real danger is that the goodwill, which was so carefully, developed, will dissipate. But I also would say that, yes, we are being tested. I have every confidence that we will rise to the occasion. We will meet that national security challenge. But beyond that, at this time, I would really, frankly, keep my own counsel. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலிலும் தெரிவிக்கலாம்.